தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்குரிய இடங்களுக்கு அதாவது புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஏற்கனவே ஒரு நாள் ஆயிடுச்சு அதை பற்றிய டேட்டையில் நாம் இப்போ பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள இருபத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களும் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் நூறு பிடிஎஸ் இடங்களும் உள்ளன அவற்றில் பதினைந்து சதவிகிதம் அதாவது ஐநூற்றி மூன்று எம்பிபிஎஸ் இடங்கள் பதினைந்து பிடிஎஸ் இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு கொடுக்கப்படுகின்றன ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது அதாவது இந்த மாத இறுதியில் நடத்த உள்ளது இதற்கான வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம்சிசி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக கலந்தாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அந்த இணையதளத்தில் புதன்கிழமை அதாவது ஜூன் பத்தொம்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட் தேர்வு விகித அடிப்படையில் தாங்கள் விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கல்லூரிகளை இருபத்தைந்தாம் தேதி நீங்கள் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதனுடைய தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்கிறது கல்லூரி இடங்களை ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கைகள் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அதன் பின்னர் இடஒதுக்கீடு தொடர்பான இறுதி விவரங்கள் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கலந்தாய்வில் இடங்களை பெற்றுள்ள பெற்றுள்ளவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை மூன்றாம் தேதி வரை கல்லூரிகளில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு விதியாக சொல்லியிருக்காங்க இதனுடைய இரண்டாம் கட்ட கலந்தாய்வு என்பது ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இணையதளத்தில் பதிவும் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இது இந்த வீடியோ வந்து ஒரு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி கேள்விக்குரிய ஆன்சர் தான் இது ஏன்னா நம்ம ஸ்டேட் கோட்டா வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு விவரங்களை இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த பத்தொம்போதாம் தேதியிலருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரமாக நீங்கள் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடு பண்ணிடுங்க அதுக்குரிய கவுன்சிலிங்கும் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்